இந்த டெஸ்டிங் டியூக் டூ ஃபிஃப்டியை பார்க்கும்போது கொஞ்சம் பல்காக தான் தெரியுது ஸோ சூப்பர் டியூக் இன்ஸ்பயர் பண்ணி தான் டியூக் த்ரீ நைன்டி அதோட லைன் அப்லாம் மேக் பண்ணாங்க ஸோ சூப்பர் டியூக்குக்கே டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால தான் அதோட லைன் அப்புக்கும் வரிசையாக டிசைன் சேஞ்ச் பண்ணுறாங்களோ என்னமோ பட் இந்த புது டிசைன் வந்து நம்ம டியூக் செவன் நைன்டியை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ எனிவேஸ் நம்ம அந்த அஞ்சு சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா அப்படியே அந்த இமேஜை ஜூம் பண்ணு ஸோ டிஎஃப்டி டிஸ்ப்ளே அடி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க சோ அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டில யூஸ் பண்ணிருக்க டிஸ்பிளே தான் இதுலயும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பிகாஸ் காஸ்ட் கட்டிங் ப்ரைஸ் கட்டிங் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த டிஸ்பிளேக்கு தான் அவங்க வருவாங்க ஸோ எனவேஸ் கொஞ்சம் பெரிய ஸ்பீடா அந்த எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ரெண்டாவது நோட்டீஸ் பண்ண சேஞ்ச் நம்ம என்னன்னு பாத்திரம் இந்த வண்டியில் யூஸ் பண்ணிருக்க ஃப்ரேம் தான் சோ ஸ்பிளி டெலிஸ் ஃப்ரேம் அதுதான் ட்யூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ நைன்டி வரைக்கும் கடைசி ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் இதுல யூஸ் பண்ணியிருக்க ஃப்ரேம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு தான் சொல்லியாகணும் இந்த ஃப்ரேமுக்கு என்ன பேர் வைக்க போகிறானுங்களோ அந்த மூணாவதான் நோட்டீஸ் பண்ண சேஞ்ச் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா இந்த சேஞ்ச் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் ஆர்சி சீரீஸ்லேயும் நோட் பண்ணிருக்கோம் ஸோ இதோட பிரேக் ரோட்டர்ஸ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆர்சி த்ரீ நைன்ட்டி அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டியூக் டூ ஃபிஃப்டியில் நம்ம பிரேக்கிங் கொஞ்சம் நல்லா இருக்கும்னே எதிர்பார்க்கலாம் பிகாஸ் இதோட பிரேக் ரோட்டர் வந்து டைரக்டாக அலாய்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த டைப் பிரேக் ரோட்டர் நல்லாயிருக்கும் எப்போரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம நார்மலான ஒரு டிஸ்க் பிரேக் எடுத்துட்டோம் ஸோ அந்த பிரேக் ரோட்டர் வந்து நம்ம வீல் ஹபோட கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ இப்போ நார்மல் டிஸ்கில் நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட் ப்ரெஷர் வந்து டிஸ்கில் இருக்கும் டிஸ்க்கு டேரக்டாக வீல் ஹப ஸ்லோ பண்ண பார்க்கும் வீல் ஹப்லேருந்து அலாய்ஸோட எண்டு வரைக்கும் ப்ரெஷர் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதுவே நமக்கு இந்த மாதிரியான ஒரு பிரேக் ரோட்டர் இருந்துச்சுன்னா அது டேரெக்டாக அலாய்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ ப்ரெஷர் டிஸ்க்லேருந்து டேரெக்டாக அலாய்ஸோட எண்டுக்கு வரதுனால நமக்கு பிரேக்கிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பண்ணிக்காட்டுறேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இது ரொம்ப டீப்பாக யோசிச்சிக்காதீங்க இந்த சென்ட்ரை வீல் ஹபாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் இதில் நமக்கு ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஸோ இதே டெக்னிக் எக்ஸ்பிளேட் அந்த நிறைய பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பாவும் எக்ஸ்ப்ளேட் தான் வச்சிருக்காங்க ஸோ எக்ஸ்ப்ளேட் நானும் ஓட்டியிருக்கேன் ஸோ ஒரு நைன்ட்டி அபோவில் கூட நம்ம ப்ரேக் யூஸ் பண்ணோம்னா ஸோ ப்ரேக்கிங் நல்லாயிருக்கும் தான் சொல்லியாகணும் அந்த நாலாவது சேஞ்ச் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எல்லாம் நோட்டீஸ் பண்ண சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதோட ஹெட்லைட்ஸ் இப்போ இருக்க டூ ஃபிஃப்டிலேயே நல்ல ஹெட்லைட்ஸ் தான் இருக்கு பட் ஏன் இதை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு தான் சத்தியமாக தெரில இதில் அப்படியே டியூப் த்ரீ நைன்ட்டி ஹெட்லைட் அந்த டேங்கி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுக் த்ரீ நைன்ட்டியை பார்க்கலாம் போல ஸோ எடிட் கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருக்கும் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டியூக் த்ரீ நைட்டி அப்படி இருக்கும் போது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கேடிஎம் பழைய மாதிரி டிசைன் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் காட்ட நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஸோ ஒப்பாஸ் நம்ம டியூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ட்யூக் டூ ஹண்ட்ரட் டெட்டே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அந்த டியூக் டூ ஃபிஃப்டி அந்த டியூக் த்ரீ நைன்ட்டி ரெண்டும் பார்க்க சிமிலராக இருக்கும் பட் சேஞ்சஸ் நிறையா இருக்கும் கிராஃபிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் கேட்டேன் மறுபடியும் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் டியூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ட்யூக் டூ ஹண்ட்ரட் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அந்த டூ ஃபிஃப்டி அந்த டியூக் த்ரீ நைன்ட்டி அதுக்கு ரெண்டுத்துக்கும் மாடல் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் த்ரீ நைன்னைக்கு டிஃபரென்ஸ் காட்டுன்னு சொல்லிட்டு டிசைனை கேவல அப்புறம் அந்த லாஸ்ட் சேஞ்ச் ஃபைனல் சேஞ்ச் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா இது யூஸ் பண்ணிருக்க டேங்க் அந்த இதோட சீட்ஸ் தான் இந்த பேக் போர்ஷனும் டேங்கும் பார்க்க நம்ம டியூக் செவன் நைண்டியில கொடுத்துருக்க மாதிரி இருக்கு ஸோ சூப்பர் டியூக் இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டியூக் செவன் எயிட்டி இன்ஸ்பைர் பண்ணி டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க சீட்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஹைட்டா மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கு ஸோ இப்போ இருக்க டியூக் த்ரீ நைன்ட்டியோட சீட்ஸ் பார்த்தோன்னா ஒரு மாதிரி வைடா ரவுண்டா இருக்கும் ஸோ பில்லியனுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இந்த சீட்ஸ் எப்படி இருக்க போதோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த நம்மள்தான் காய்ஸ் வீடியோட நம்ம வந்தாச்சும் சொந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எதையோ மறந்துட்டேன் லைவ் ஆ லைவ் ஸோ லைவ் நம்ம சண்டே போடலாம் டைமிங் உங்களுக்கு எந்த டைமிங் ஓகேவோ அந்த டைமிங் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம்லேயே நம்ம லைவ் போட்டு மஜா பண்ணலாம் அவ்வளோதான் காய்ஸ் வீடியோட நம்ம வந்தாச்சும் சொந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அந்த நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து டவுட்ஸாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணணும்னு நான் இன்ஸ்டாகிராம் மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது அந்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை டடா பை பை